திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார், அதே போல் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார், சுக்கரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார், 14ஆம் தேதிக்கு மேலே புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான், மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கடக ராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ குரு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு மருந்தாக செயல்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஒரு வருட காலங்கள் குரு பகவான் அங்கே தான் இருப்பார். அப்போது உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு குருவினுடைய பார்வை பெறும்பொழுது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து உங்களுடைய 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள், 11ஆம் வீட்டில் இருக்கார், அதுவும் 14ஆம் தேதி வரைக்கும். ரெண்டு குடையவர் 11 இருந்தால் எப்படியும் காசு பணம் சொத்து சேரும், பண வரவு உண்டு, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலிதம் உண்டு, லாபங்கள் நல்லா வரும். 11ன்னா லாபஸ்தானம், லாபங்கள் நல்லா வரும், உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அடுத்து பாருங்க, 12ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போது விரயங்களும் உண்டு. 12ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் விரய செலவு இருக்குது. நீங்கள் உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. ஏகதேசமாக 14ல் மாறுறார். மாறும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுனாலையும், அதே போல் இந்த சுக்கரன் மற்றும் புதனும் பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கார் குருவோடு சேர்ந்து. போன மாதம் எல்லா கிரகங்களும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பாருங்கள், எல்லா கிரகங்களும் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது உங்களுடைய உடல்நிலை, உங்கள் குடும்பம் சார்ந்த உடல்நிலை, உங்களுடைய 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய உடல், அதே போல் உங்களுடைய தாயாரனுடைய ஆரோக்கியத்தை சொல்கிறதுனால அவரும் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வர்றதுனால இவங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத விரய செலவுகளும் தேவையில்லாத பயணங்களும் இதெல்லாமே உங்களுடைய மனதை கொஞ்சம் நிலைநிறுத்தும் அப்படிங்கிறதுலே மாற்றம் இல்லை. ஸோ அதனால இந்த மாதம் விரய செலவுகளை கொடுப்பதுனால நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 12ஆம் தேதிக்கு முன்னாடி சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுல முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் அங்கேயே வந்து நிற்கிறார். பொதுவாக நம்ம 12 மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு வகையான நெகட்டிவாக இருந்தாலும் கூட 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாக்பாட், திடீர் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் தன் முயற்சியால் மேலே வரக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ கடினமான முயற்சி நீங்கள் இந்த மாதம் போட்டு உங்களுடைய காரியத்தை ஜெயம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதே மாற்றம் இல்லை. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வெளியூர், வெளிநாடுக்கு சிறப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால யாராவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகலான்னு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஒரு தொழில் தொடங்கிறது, நண்பர்களை சந்திக்கிறது, ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடைக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா இதெல்லாமே 12ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்கள், 5 மற்றும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் வீட்டிலே இருக்கார். 5 குடையவர் 10 இருக்குது, அதுவும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய யோகம். எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா, அப்போ தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு தொழிலை கொடுக்கலான் இருக்கீங்க, அல்லது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இது சிறப்பான மாதமாக இருக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது குலதெய்வம், அந்த குலதெய்வ ஸ்தானம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய் என்ன வேண்டினாலும் நிச்சயமாக பலிதமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, அதில் மாற்றமே இல்லை. அதே போல் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை ஏற்படுத்தி கொள்வது, பல கிளைகளை உருவாக்குவது, தொழில் ஸ்தானத்தில் புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இன்னும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம், அதே போல் சனி பயிற்சி சொல்லியிருப்போம். சனி பயிற்சி இந்த மாதம் எண்டிங்கில் உங்களுக்கு வக்ரமாகிறார். மறுபடியும் மீண்டும் மகரத்துக்கு வரும் பொழுது
உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்வார். அதனால் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் மறுபடியும் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில சில இன்னல்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சனி பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நவம்பர் மாதம் வரைக்கும். அதனுடைய பதிவுகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.